ஹலோ கைஸ், திஸ் இஸ் மோனிஷ் சோலா. நம்ம வந்துட்டு தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கிற, அதாவது கும்பகோணத்துக்கு தெற்கு பகுதியில் 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு சிறிய நகரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்துட்டு அந்த காலத்தில் ஒரு தலைசிறந்த நகரமாகவும் தலைநகரமாக கூட இருந்திருக்கு. அந்த நகரத்தோட பேர் தான் பழையாறை. இந்த பழையாறை வந்துட்டு பல்லவர்களோட காலத்துலேயும் பிற்கால சோழர்களோட காலத்துலேயும் முக்கியமான தலைசிறந்த நகரமாக இருந்திருக்கு. இந்த பழையாறை வந்துட்டு அரிசிலாற்றுக்கும் முடிகொண்டாற்றுக்கும் இடையில 7 மைல் தூர நீளமும் 3 மைல் தூர அகலமும் கொண்டதாக இருந்திருக்கு. இப்படிப்பட்ட பெரிய நகரம் வந்துட்டு ஆறை, பலசை, மலப்பாடி, பழையாறு, நந்திபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த பழையாறை நகரம் வந்துட்டு பல்லவர்களோட ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டோட தெற்கு பகுதியோட தலைநகரமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிற்கால சோழர்களில் விஜயநகர சோழன் காலத்தில் வந்துட்டு 3ம் ராஜராஜ சோழன் காலம் வரைக்குமே தலைசிறந்த நகரமாகவும் 2வது தலைநகரமாகவும் காணப்பட்டிருக்கு. இந்த பழையாறை வந்துட்டு 1ம் ராஜராஜ சோழனோட காலத்தில் வந்துட்டு பழையாறை அப்படின்னும், 1ம் ராஜேந்திர சோழனோட காலத்தில் வந்துட்டு முடிகொண்ட சோழபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா ஆட்சிக்கு வந்த 2ம் ராஜராஜ சோழனோட காலத்தில் வந்துட்டு இந்த பழையாறு ஒரு பகுதி வந்துட்டு ராஜராஜபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இந்த பழையாறை நகரம் வந்துட்டு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறுவப்பட்டிருக்கு. இது வந்துட்டு 730 ஆண்டுகள், அதாவது சோழர்களோட ஆட்சியில் 730 ஆண்டுகள் சிறந்த நகரமாக இருந்திருக்கு. அந்தளவுக்கு சிறப்பாக சோழர்களோட காலத்துலேயும் பல்லவர்களோட காலத்திலையும் இருந்த இந்த நகரம் வந்துட்டு இப்போ பல பிளவுகளாக பிளவுபட்டு சிறு சிறு ஊர்களாக காணப்படுது. இந்த பழையாறை வந்துட்டு இப்போ பழையாறு, பட்டீஸ்வரம், திருச்செத்தி முற்றம், அரிச்சந்திரபுரம், பார்க்குளம், முளையூர், சோழன் மாளிகை, தாராசுரம், திருமத்தடி, கோணப்பெருமாள் கோவில், ஆரியப்படையூர், பம்பப்படையூர், புதுப்படையூர், மணப்படையூர், நாதன் கோவில், உடையாளூர், ராஜேந்திரன் பேட்டை அப்படின்னு பல கிராமங்களாக சிதறி காணப்படுது. சோழர்களோட காலத்தில் சிறந்த நகரமாகவும் தலைநகரமாகவும் காணப்பட்ட இந்த ஊர் வந்துட்டு இப்போ சிறிய குக்கிராமமாக காணப்படுது. இதில் இருக்க பட்டீஸ்வரம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்க சோழன் மாளிகையில் வந்துட்டு சோழர்களோட மாளிகை இருந்ததாகவும், இது வந்துட்டு இப்போ அடையாளமே தெரியாத அளவுக்கு மணல் மேடுகளாக காணப்படுதும் சொல்கிறாங்க. இந்த ஊரில் இருக்க நத்தன் மேடு அப்படிங்கிற பகுதியிலையும் சோழன் மாளிகை இந்த பகுதிகளிலையும் பெருங்கற்கால ஈமத்தாளிகள் வந்துட்டு காணப்படுதுன்னு, செங்கற்களால் கட்டப்பட்ட பகுதிகளும் காணப்படுதுன்னு சென்னை பல்கலைக்கழக தொழில்துறை வந்துட்டு 1964-65 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 1984 வந்துட்டு இங்கே அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு. இதில் திருமலை ராயன் அப்படிங்கிற ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு மணல் மேடு காணப்படுது. இந்த மண்மேட்டுக்கு பக்கத்தில் தான் சோழர் மாளிகை இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நத்தன்மேட்டில் வந்துட்டு முதுமக்கள் தாலியில் சிறு மட்கலங்களும் மண்டையோடுகளும் எலும்பு துண்டுகளும் கிடச்சிருக்கு. இந்த பழையறை பற்றின வீடியோட தொடர்ச்சியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பல வீடியோஸ் பார்க்க மோனிஷ் சோலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செயலக பில்லைக்கான ஆல் செட் பண்ணி வச்சுங்க.